விசுவசிக்கப்படலாம். ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் விதேயமாக கேட்டுக்கொள்வது யாதெனில், இந்த குறிப்பிட்ட புதிய வரிமுறையில் எங்களால் சிபாரிசு செய்யப்பட்ட மாற்றங்களை, சிபாரிசு செய்யப்பட்ட விடயங்களை தயவு செய்து கருத்தில் கொண்டு அதில் உள்ள மாற்றங்களை செய்வதன் மூலம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இந்த வரிமுறையிலிருந்து பாதிக்கப்படுவதை, குறிப்பாக தற்சமயம் இந்த நாட்டில் உள்ள பொருளாதார நிலவரத்தில் இந்த மாற்றங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய அரசாங்க உத்தியோகர்களை இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்கலாம் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஆகவே இந்த அடையாள வருடத்தை தொடர்ந்து எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசிரியர் சங்க சம்மேளனம் முடிவெடுத்ததை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வருகிறோம். நன்றி. நாங்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம், மக்களை அழுத்தத்திற்குள்ளாக்கும் அரசு திட்டத்தை அநியாயமான முறையில் நரி அளவிலும் இல்லை கடந்த வெள்ளிக்கிழமை அரசு அறிவித்தது. இதனாலும் நாங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை, அடையாள வேலைநிறுத்தத்தை தீர்மானித்தோம். எதிர்க்கும் ஒரு தொடர்ந்து ஒரு அடையாளமான வேலைநிறுத்தத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கும் ஈடுபடுவதாக தீர்மானித்துள்ளோம். இதில் முடிவு கிடைக்கப்படாத பட்சத்தில் தொடர்ச்சியான ஒரு எங்களுடைய யூனியன் நடவடிக்கைக்கு ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கிறோம்.